ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாம்பத்தியத்தில் அதிக நேரம் நிலைத்திருக்க வேண்டும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும் ஆனால் அது முடியாது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஒரு சில நொடியிலேயே விரைவாக விந்து வெளியேறிவிடும் அப்படி விரைவாக விந்து வெளியேறும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு இன்பம் கிடைக்காது நாளடைவில் தாம்பத்தியத்தையே வெறுத்து விடுவாங்க அதுக்கு நம்மளுடைய சமையலறையிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீண்ட நேர தாம்பத்தியத்தில் ஈடுபட அற்புதமான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும் பயன்படுத்தி பார்த்துட்டு இது ரிசல்ட் வரலன்னு சொல்ல வேண்டாம் இது நம்ம குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்காவது பயன்படுத்தணும் அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்மளுடைய உடலில் நல்லா வேலை செய்யும் சரி இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினந்தோறும் இரவு ஏழு மணிக்கு அப்லோட் செய்யப்படும் நான் அப்லோட் செய்த உடனே வீடியோவை நீங்கள் பார்க்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் கிளிக் பண்ணுங்கள் இதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடியது ஒரு சிறிய துண்டு இஞ்சி தான் இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா பலவிதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கி உள்ளது ஏற்கனவே நம்மளுடைய வில்லேஜ் டிப் சேனலில் இந்த இஞ்சி பற்றி ஒரு மருத்துவ குறிப்பு போட்டிருக்கிறோம் இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்துகிறது நம்மளுடைய உடல் எடையையும் வெகு சீக்கிரமாகவே குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய மலங்கள் அழுக்குகள் தொற்று கிருமிகள் பாக்டீரியாக்கள் போன்ற அத்தனையுமே மலத்தின் வழியாக வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த இஞ்சிக்கு உள்ளது இந்த இஞ்சி நம்ம தினந்தோறும் சிறிய துண்டு அளவுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்மளுடைய ஆயுள் காலமே அதிகரிக்கும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த இஞ்சியில் மகத்தான மருத்துவ குணங்கள் உள்ளது அதனால் ஒரு சிறிது துண்டு இஞ்சி மட்டும் எடுத்துக்காங்க ஒரு சிலர் நினைப்பாங்க இஞ்சி நாம் தினந்தோறும் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிற்று புண்களை ஏற்படுத்தும்னு சொல்லி ஆனால் சரியான முறையில் இந்த இஞ்சி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு சக்தி தான் தரும் எந்த ஒரு புண்களையும் ஏற்படுத்தாது ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி என்ற பழமொழி கிணங்க நாம் அளவோடு சாப்பிட்டால் எந்த ஒரு மருத்துவமே நம்மளுடைய உடலுக்கு அதிகமான நன்மைகள் தரும் இப்போது ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்துக்காங்க அதோட கருப்பட்டி வெள்ளம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்காங்க அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க இந்த கருப்பட்டி வெள்ளம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடியது நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது உடல் சூடு அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக இருந்தாலே கட்டியாக இருக்கக்கூடிய விந்தணுக்கள் கூட நீத்து போய் தண்ணி மாதிரி சீக்கிரமாக விந்தணுக்கள் வெளியேறிவிடும் அதனால் தாம்பத்தியத்திலும் அதிக நேரம் நீடித்து இருக்க முடியாது இந்த கருப்பட்டி வெள்ளத்தை நம்ம சேர்த்தும் பொழுது நம்மளுடைய உடலுறவன் போது ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தனித்து நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பத்தை பெற இது வழிவகுக்கிறது சரி இப்போ இந்த நீண்ட நேர தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அற்புதமான வயகார மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க இந்த நெய் சூடானத்தும் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கருப்புட்டி வெள்ளத்தையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இந்த கருப்புட்டி வெள்ளலாம் நல்லா அல்வா மாதிரி கரைஞ்சி வர வரைக்கும் சிம்லியாக அடுப்பு வச்சு நல்லா கிளறி விடுங்க நிறைய பேர் நீண்ட நேர தாம்பத்தியம் வேணும்னு சொல்லி நிறைய செலவு செஞ்சுருப்பாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் இதற்காக ஒரு பைசா கூட செலவு தேவையில்லை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம எளிமையான முறையில் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த வயகர மருத்துவம் செஞ்சிடலாம் இந்த கருப்பட்டி வல்லம் பார்த்திங்கன்னா நல்லா அல்ப மாதிரி வந்துடுச்சு அதுக்கு பிறகு சிறிது துண்டு இஞ்சை நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த இஞ்சியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது அருமையான சக்தி வாய்ந்த நூறு வயாகராவுக்கு சமமான நம்மளுடைய வீட்டிலேயே வயாகரா மருந்து இப்போ செஞ்சாச்சு இதை எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம் நீங்கள் காலை மதியம் இரவு இந்த மூன்று வேலையிலையும் ஒவ்வொரு டீஸ்பூன் நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தாம்பத்தியத்தில் அதிக நேர இன்பத்தை பெற நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது நீங்கள் இதை மூணு வேலைக்கு சாப்பிட முடியலனாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலை இரவு இரண்டு வேலைகள் மட்டும் சாப்பிட்டா போதும் உங்களுடைய ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலையும் நீடித்த இன்பம் பெற இது நல்லா வேலை செய்யும் அதனால் ஆண்கள் அனைவருமே இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நிச்சயமாக இது நீண்ட நேர இன்பத்தை தரக்கூடியது இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் வயகர மருந்து செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க குறிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் கிளிக் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி